ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கும் மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தால் ஏற்பட்ட அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. சேது கால்வாய் திட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு. சென்னை கொளத்தூரில் தொழிலதிபர் வீட்டில் தங்க நகைகள் உட்பட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை. வீட்டை அபகரித்துக் கொண்டு துன்புறுத்துவதாக மூக்க அறிவுநிதி மீது அவரது தாயார் சென்னை காவல் ஆணையரிடம் புகார். விளைநிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்கும் விவகாரம் தமிழக அரசின் ஆணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டுகளை சாலைகளில் வீசி போக்கிலிகள் அட்டூழியம், 3 பேர் படுகாயம். நடுவணரசை கண்டித்து தமிழகத்தில் நடைபெற்ற கதவடைப்பு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான உணவகங்கள் பங்கேற்பு. திருச்சியில் குடிநீர் வசதி செய்து தர கோரி காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க கோரி திமுக சார்பில் திருவண்ணாமலையில் ஆர்ப்பாட்டம். தென்காசியில் உழவர் பெருவிழா கோலாகலம், தென்னை சாகுபடி குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.